மௌனமாய் இராதே இராதே. இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு எங்களது அன்பின் வாழ்த்துக்கள். மௌனமாய் இராதே என்ற இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதும் பரிசுத்த பர்வதம் ஏஜி சபையின் பாஸ்டரம்மா அவர்கள் உங்களுக்காக தேவ செய்தியை வழங்குவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மௌனமாய் இராதே என்ற இந்த பெண்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். இந்த இடத்துல இயேசு தோமாவை பார்த்து சொன்ன வார்த்தை அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஏன் இயேசு மரித்த பிற்பாடு உயிர்த்தெழுந்து தம்முடைய சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின போது, முதலாவது வெளிப்படுத்தின போது தோமா அங்கே இல்லை. அப்பொழுது சீசர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொல்லும்போது அவன் சொன்ன வார்த்தை, அவரை நான் பார்க்கணும், அவருடைய விலாவிலே என் கையை போட்டு பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தைக்காக இயேசு சொன்ன வார்த்தை தான் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. இந்த தோமாவை குறித்து நாம் பார்க்கும்போது 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசு எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ அங்கே கூட கடந்து சென்றவன், இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் கண்ணார கண்டவன், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினதை கண்டவன், லாசரு மரித்து 4 நாள் ஆன பிற்பாடு உயிரோடு எழுப்பினதை எல்லாம் கண்ணார கண்டவன் தான். அது மாத்திரமல்ல, இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது அவர் சொன்ன வார்த்தைகள், நான் மரிப்பேன், நான் ஒப்பு கொடுக்கப்படுவேன், மரிப்பேன் ஆனாலும் உயிர்த்தெழுவேன் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டவன்தான். கேட்டாலும் இயேசு உயிர்த்தெழுந்ததை நம்ப முடியாமல் விசுவாசிக்க முடியாமல் அவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்தது. நான் கண்ணார கண்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொல்லி இயேசுவோடு இருந்த தோமாக்குள்ள இவ்வளவு அவிசுவாசம் வருவதற்கு காரணம் என்ன? அவனுக்குள்ளே அப்படி ஒரு இயேசுடைய வார்த்தை விசுவாசிக்க முடியாதபடி, அவருடைய உயிர்த்தெழுதலை நம்ப முடியாதபடி போனதற்கு காரணம் என்ன? அவனோ அவரோடு கூட வாழ்ந்த அவனே அப்படியா என்று சொல்லி நாம் சில நேரங்களில் கேள்வி எழுப்பலாம். இன்றும் பெண்களாகிய நாமும் அநேக நேரங்களில் அப்படித்தான் இருக்கிறோம். இயேசுவை அறிந்திருக்கிறோம், இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார், எத்தனையோ முறை நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார், நமக்கு உதவியா இருந்திருக்கிறார், இதுவரைக்கும் நம்மை கைவிடாமல் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில நாம் கண்டாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்தாலும் இப்போ இருக்கிற சில பிரச்சனைகள், இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சில தோல்விகள், இப்போ வாழ்க்கையில நாம் சந்திக்கிற சில காரியங்கள்ல நமக்குள்ளே சந்தேகங்கள் வருவது இயல்பாகி விடுகிறது. ஐயோ, கடந்த காலங்கள்ல கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்பதை விட தற்சமயம் இப்பொழுது என்ன சூழ்நிலை இருக்கோ, இதில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரான்னு தெரியலையே, என்னை கைவிட்டு விட்டாரோ, என்னை மறந்து விட்டாரோ என்று நினைக்கக்கூடிய புலம்பக்கூடிய எத்தனையோ சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிறது. வேதத்தில் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஏன்? விசுவாசிக்கும் போது மாத்திரமே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். என்றைக்குமே கடந்த காலங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அவர் எத்தனையோ நன்மைகளை நாம் கூப்பிட்ட போதெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார், அதை மறந்து விடாதபடி, இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகளை கண்டு துவந்து விடாதபடி, சந்தேகப்படாமல் இந்த சூழ்நிலையிலும் என்னை தூக்கி எடுக்க அவர் வல்லமையுள்ளவர் என்று விசுவாசிக்கும் போது அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு எழுதின நிருபம் 1:6-7 நாம் வாசிக்கிறோம், சந்தேகப்படாமல் யார் ஒருவர் விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். சந்தேகப்படுகிறவன் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி எப்பொழுதும் ஆண்டவர் மேலே உள்ள ஒரு விசுவாசம் நம்பிக்கைக்குள்ளே நிலைத்திருக்கும் போது நிச்சயமாய் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:16 இயேசு 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000-க்கும் அதிகமான புருஷர்களை போஷிக்கிறார்.
அவர்கள் எல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். மீதியான 12 கோடை நிறைய எடுக்கிறார்கள். இப்பொழுது இயேசு அந்த அற்புதத்திற்கு பின்பாடு சீசர்களை படகில் ஏறி அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்துகிறார். அவர்களை துரிதப்படுத்தி அக்கறைக்கு போங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு அவர் மலையில் ஏறி ஜபம் பண்ணுகிறார். அப்படி ஜபம் பண்ணி சாயங்காலமான போது அவர் தனிமையாக இருக்கிறார். இப்போ படகு நடுக்கடலுக்கு கடந்து செல்கிறது. எதிர்காற்றா இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்க கஷ்டப்பட்டு அப்படியே போய்கொண்டிருக்கிற அந்த வேளையிலே இயேசு கடலின் மேல் நடந்து வருகிறார். முதலாவது சீசர்கள் அதை பார்த்தபோது ஆவேசம் என்று சொல்லி பயந்து கத்துகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நான் தான் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தின போது பேதுரு ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறார். 28வது வசனத்துல பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அப்பொழுது அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அந்த கடலின் மேல் பேதுரு நடந்து இயேசுவினிடத்துல போகிறான். இயேசுவை நோக்கி அவன் நடக்கிற வரைக்கும் அவன் அமிழ்ந்து போகல, அவன் இயேசுவை நோக்கி கடந்து போகிறான். திடீரென்று காற்று பலமாயிருப்பதை கண்டு அவன் பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லும்போது இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டு, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டா என்றார். அந்த கடலின் மேல்தான் நடந்தான். அந்த கடலில் காற்று அடித்தபோது இயேசுவை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு காற்றையும் கடலையும் பார்த்தபோது அவனுக்குள்ளே பயம் வந்தது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை நோக்கி நாம் பயணிக்கிற வரைக்கும், இயேசுவை பார்த்து நாம் கடந்து செல்லுகிற வரைக்கும், விசுவாசத்தோடு கடந்து செல்கிறோம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும், அதன் மத்தியிலையும் நாமும் இயேசுவை நோக்கி கடந்து செல்கிறோம். எப்போ இயேசுவை நோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் வியாதியின் கொடூரத்தையும் அப்படியே பார்க்கிறோமோ, அப்பொழுது நமக்குள்ளே அவிசுவாசம் வந்து விடுகிறது, சந்தேகம் வந்து விடுகிறது, ஒரு பயம் நமக்குள்ளே வந்து விடுகிறது. இயேசுவை நோக்கி பார்க்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. எப்பொழுது இயேசுவை நோக்கி பார்ப்பதை விட்டுட்டு சூழ்நிலைகளை பார்க்கிறோமோ, அங்கே பிரச்சனை நமக்கு பெரிதாக தெரிகிறது. எந்த சூழ்நிலையிலையும் எந்த பிரச்சனையிலையும் இயேசுவை நோக்கி பார்க்கும்போது, இயேசு என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்குள்ளே உறுதியாக இருக்கிறது. எப்பொழுது இயேசுவை பார்ப்பதை விட்டு நாம் திரும்புகிறோமோ, வலதுபுறம் இடதுபுறம் எப்பொழுது சாய்கிறோமோ பார்க்கிறோமோ, அப்பொழுது நாம் அமிழ்ந்து போகிறோம். நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறது. நமக்குள்ளே அவிசுவாசம் வந்து விடுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை, எப்பொழுதும் இயேசுவையே நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவிசுவாசம் இல்லாதபடி விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டுமானால் உங்கள் கண்கள் எப்பொழுதும் இயேசுவையே நோக்கி பார்க்கட்டும். அவரையே நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இந்த விசுவாச பிரயாணத்தில் நாம் முன்னேறி கொண்டே இருப்போம். ஒரு தகப்பன் தன் மகனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வருகிறார். அதை மார்க்கின் சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அங்கே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் என்று சொல்லி ஒரு தகப்பன் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தேன் என்று கொண்டு வருகிறார். ஆனால் அவர் சீசர்களிடத்தில் கொண்டு விடுகிறார். இப்போ சீசர்களால் அது துரத்தக்கூடாமல் போகிறது. அப்படி துரத்தக்கூடாமல் போகும்போது திரும்ப அவர் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார். அவரை கண்ட உடனே இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், என் மகனை கொடிய ஆவி பிடித்திருக்கிறது, எப்பெல்லாம் அவனை அது அலக்கழிக்கிறதோ அப்பொழுது அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை அழிக்க பார்க்கிறது. உம்முடைய சீசர்களிடத்துல நான் கொண்டு வந்தேன், அவர்களால் துரத்தக்கூடாமற் போயிற்று, அதனால உம்மால் ஏதாகிலும் ஆகுமானால் செய்யும் என்று தகப்பன் இயேசுவை நோக்கி கேட்கிறான். இயேசு அந்த வார்த்தை கேட்டபோது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். உனக்குள் அவிசுவாசம் இருக்கிற வரைக்கும் என்னால் அற்புதம் செய்ய முடியாது. எப்பொழுது நீ விசுவாசிக்கிறாயோ, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று வார்த்தையை கேட்டபோதுதான் தகப்பன் சொல்லுகிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு சத்தமிட்டு கூப்பிடுகிறான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பெண்களே,
நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை பார்ப்பதை விட்டு மற்ற இடம் பார்க்கும்போது நமக்குள்ளே அவிசுவாசம் வந்து விடுகிறது. இன்னொரு காரியம், இயேசுவை நோக்கி பார்க்கணும், இயேசுவினிடத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் கடந்து செல்லும்போது நிச்சயமாய் விசுவாசத்தோடு கடந்து செல்லும்போது அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். எப்படி இந்த தகப்பன் தன் மகனுக்கு சுகம் வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது, எண்ணம் இருந்தது, அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது, ஆனால் இயேசுவினிடத்தில் கொண்டு வருவதற்கு பதிலாக இயேசுவினிடத்தில் என்று சொல்லி வந்து சீசர்களிடத்தில் போகிறான். சீசர்களால் துரத்தக்கூடாமல் போனதற்கு காரணம் இரண்டு காரணங்களை சொல்ல முடியும். முதலாவது, இயேசு சொல்கிறார், இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்றபடி அது போகாது என்று சொல்கிறார். இன்னொரு காரியம், அங்கே தகப்பனுடைய ஒரு அவிசுவாசம், அவர் இயேசுவினிடத்தில் வந்தாலும் அவருக்குள் இருந்த அவிசுவாசம் அங்கே அற்புதத்துக்கு தடையாயிருக்கிறது. அவன் சீசர்களிடத்தில் கொண்டு போன போதும் அவனால் விசுவாசிக்க முடியவில்லை. இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார், உம்மால் ஏதாகிலும் ஆகும், செய்யக்கூடுமானால் செய்யும். அப்படி அல்ல, இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரிடத்தில் கடந்து வரும்பொழுது விசுவாசத்தோடு கடந்து வரணும். சிலர் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கேட்டு பதில் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லாட்டா பரவாயில்ல அப்படிம்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு விசுவாசம் அல்ல, நல்ல ஒரு வார்த்தையும் அல்ல. இயேசுவை நம்பி நாம் கடந்து செல்லும்போது, விசுவாசத்தோடு கடந்து செல்வோமானால் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அப்படியே நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு பெண்களாகிய நமக்குள்ளே ஒரு நல்ல மாற்றத்தை ஆண்டவர் தருவாராக. அநேக பெண்களுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் இருக்கிறது. அநேகர் இயேசுவினிடத்தில் வரும்போது சில நேரங்களில் தனித்து ஜெபிக்கிறார்கள், இயேசுவே எனக்கு உதவி செய்யும், அற்புதம் செய்யும் என்று ஜெபிக்கிறார்கள். விசுவாசத்தோடு தான் ஜெபிக்கிறார்கள். ஆனால் எலும்பின பிற்பாடு, அந்த ஜெப நேரத்தை விட்டு வந்த பிறகு நடக்குமோ நடக்காதோ தெரியலையேங்கிற அதே எண்ணம் அவங்களை சுற்றி சுற்றி வருகிறது. சில காரியங்களை குறித்து அவர்கள் கவலைப்பட ஆரம்பித்தால், சில காரியங்களை குறித்து யோசிக்க ஆரம்பித்தால் அந்த யோசனையிலே இருப்பார்களே தவிர இயேசுவால் ஒரு மாற்றத்தை தர முடியும். நான் ஜெபித்திருக்கிறேன், நிச்சயம் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், நான் எதை கேட்டாலும் அவர் எனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறபடினால், அவரிடத்துல நான் கேட்டிருக்கிறபடினால் நிச்சயம் எனக்கு அருள் செய்வார் என்கிற விசுவாசம் இன்றைக்கு வருவதற்கு பெரிய தடுமாற்றமாயிருக்கிறது. அப்போ நான் ஜெபித்திருக்கிறேன், ஆனா என்ன நடக்க போதோ தெரியல, ஆண்டவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ தெரியல. அப்படி அல்ல, நான் ஜெபித்திருக்கிறேன், நிச்சயம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், ஆண்டவர் என்னை அதிசயங்களை காண பண்ணுவார். இப்படிப்பட்ட ஒரு உறுதியான விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் நிச்சயம் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில தடுமாற்றம் இருக்குமானால், எப்படி இந்த தகப்பன் இயேசுவை நோக்கி விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னானோ, அதுபோல இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தை எனக்குள்ளே தாரும், உண்மையில் உம்முடைய வார்த்தையின் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் என்று கண்ணீரோடு ஜெபியுங்கள். தோமாவை பார்த்து இயேசாதான் சொன்னான், நீ கண்டதுனால விசுவாசித்தா, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவோடு இருந்து இயேசுவோடு பழகின தோமா, நான் பார்த்தால் ஒளிய நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்ன அவனை இயேசு கடிந்து கொண்டது மாத்திரமல்ல, நீ கண்டதுனால விசுவாசிக்கிற, காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உண்மையிலே இயேசுவை காணாமல் விசுவாசிக்கிற நாம், அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து ஜீவனுள்ள தேவன் அவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில ருசி பார்த்து அனுபவித்து அவரை நம்புகிற நாம் நிச்சயமாகவே பாக்கியவதிகள். அப்போ இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஒருவேளை உங்கள் இருதயத்தில் எந்த ஒரு காரியத்தை என்னால் விசுவாசிக்க முடியலை, எந்த ஒரு வேத வசனத்தின்படி நான் வாசித்து அறிந்து கொண்டாலும் கூட என்னால் விசுவாசிக்க முடியலை, அதை ஏற்றுக்கொள்ள முடியலைங்கிற தடுமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் தகப்பனை போல இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அப்படி கூப்பிடும்போது எப்படி அப்போஸ்தலர்கள் எங்களுடைய விசுவாசத்தை எங்களுக்குள்ளே வர்த்திக்க பண்ணும் என்று விண்ணப்பம் பண்ணினார்களோ அதுபோல விண்ணப்பம் பண்ணுங்கள். அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ள வந்துவிடக்கூடாது. அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நமக்குள் இருக்குமானால் நாம் அவரிடத்தில் சேரவும் முடியாது, அவர் மூலம் வரக்கூடிய எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க முடியாமல் போய்விடும். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. மார்க்கின் சுவிசேஷம் 5 22 வசனத்திலே அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே எவிரு என்கிற
ஒரு ஜப ஆலய தலைவன் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து ஒரு காரியத்தை அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறான். அந்த எவிருடைய விண்ணப்பத்தை கேட்டபோது இயேசு அவன் பின்னாடி கடந்து செல்கிறார். போகிற வழியிலே 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை சந்திக்கிறாள். அங்கே அவர் பேசி கொண்டிருக்கும் போதே இந்த எவிரு வீட்டிலிருந்து ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், உங்க போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உடைய மகள் மரித்து போனாள். இந்த வார்த்தையை கேட்டபோது எவிரு பதில் சொல்வதற்கு முன்பாக இயேசு எவிருவை பார்த்து சொல்லுகிறார் 36வது வசனத்திலே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன் இந்த வார்த்தையை இயேசு சொல்லணும்? அவன், ஐயோ என் மகள் மரண அவஸ்தப்பட்டு இருக்கிற அவளை எப்படியாவது பிழைக்க வைத்து விட வேண்டும், இயேசு நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வார் என்று நம்பி விசுவாசித்து இயேசுவின் பாதத்தில் விழுந்த அந்த எவிருவை ஆண்டவர் வெறுமனை விட அவர் விரும்பவில்லை. அவன் வாழ்க்கையில அவன் எந்த ஒரு அற்புதத்தையும் காணாமல் கடந்து செல்வதை இயேசு விரும்பவில்லை. எப்பவும் இயேசுவின் பாதத்துல போய் விழுந்து ஒரு அற்புதத்துக்காக நாம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது அந்த அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு முன்பாக அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அப்போ எவிர்வை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன் அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவரால் அங்க அற்புதம் செய்ய முடியாது. நீ விசுவாசத்தை பாதுகாத்துக்கொள், நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட வந்துகிட்டு இருக்கிறேன். நீ என்ன நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என் பாதத்துல விழுந்தாயோ அந்த விசுவாசத்தை நீ பாதுகாத்துக்கொள் என்று சொல்வதற்கு விதமாய் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய் இரு என்று சொன்னது மாத்திரமல்ல, இயேசு அவன் வீட்டிற்கு கடந்து செல்கிறார். அந்த சிறு பெண்ணை, மரித்த அந்த சிறு பெண்ணை உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு முன்பாக காண்பிக்கிறார். அப்போ என்ன காரியத்துக்காக நாம் இயேசுவினிடத்துல கடந்து செல்கிறோமோ, ஒருவேளை நாம் ஜெபித்த பிற்பாடு அது மரித்த சூழ்நிலையா இருக்கலாம், நடப்பதற்கு வாய்ப்பில்லை, அற்புதத்தை பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகலாம். ஆனாலும் நாம் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகாது. விசுவாசத்தோடு அவரை நோக்கி என்ன விண்ணப்பத்தை ஏறெடுத்தோமோ அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் கட்டாயம் பதில் தருவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். இல்லாதவைகளை இருப்பவைகள் போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அவர் சாதாரணமான மனுஷன் அப்படின்ட்டு எண்ணிராதீங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லமையுள்ளவர். அப்போ உங்க வாழ்க்கையில அவிசுவாசத்திற்கு இடம் கொடாமல் விசுவாசியுங்கள். எப்படி தோமாவை பார்த்து இயேசு அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொன்னாரோ, அதுபோல இந்த மௌனமாயிராதே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களாகிய உங்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். அவர் உங்கள் வாழ்க்கையில செய்யணும் என்று நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. கடந்த நாட்கள்ல என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் விண்ணப்பத்தை ஏறெடுத்தீர்களோ அந்த காரியங்கள்ல கட்டாயம் அவர் பதில் கொடுப்பார். ஒருவேளை சில விண்ணப்பங்களை நீங்களே மறந்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் இந்த மாதத்துக்குள்ள ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை உங்களை காண பண்ணுவார். அவர் உங்க வாழ்க்கையில அதிசயமானவைகளை செய்கிறவர். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அருமையான பரலோகத்தின் தகப்பனே, மெய்நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. அருமையான ஆண்டவரே, பெண்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு தோமாவை பார்த்து அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொன்னது போல இந்த நாளிலும் எங்களை பார்த்து அதே வார்த்தையை சொல்லுகிறீர் ஐயா. அப்பா, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் எங்க வாழ்க்கையில வந்துவிடக்கூடாது. இந்த நிகழ்ச்சியில ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசுவே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அநேக நேரங்களில் நான் சோர்ந்து போகிறேன், பயந்துடுறேன், பலகீனப்பட்டுகிறேன். என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கு வாழ்க்கையிலும் ஆண்டவரே இவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. உன் மேலுள்ள விசுவாசம், உம்முடைய வார்த்தையின் மேலுள்ள விசுவாசம், உம்முடைய வல்லமையின் மேலுள்ள விசுவாசம் இவர்கள் வாழ்க்கையில பெருகட்டும். எத்தனையோ அற்புதங்களை இவர்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் மகிமையான காரியங்களை செய்வீரையா? ஒருவேளை இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில நெருக்கடியான சூழ்நிலையில இருப்பார்களானால் கர்த்தர் தூக்கி எடுப்பீராக. பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில துவண்டு போய் இருப்பார்களானால்
ஆவியானவர் இவர்களை ஒரு விசை உயிர்ப்பித்து மறுபடியும் இவர்களை எழுப்பி நிறுத்துவீராக. உம்முடைய கிருபை இவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அவிசுவாசப்படாமல் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அதிசயங்களை காண ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய பலத்த கரம் இவர்களோடு கூட இருக்கட்டும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும் ஐயா. உம்முடைய கிருபை தாங்கட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.